ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா இன்னொரு ஒரு என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்கள்ல, ஒரு டேர்ன் அது மாதிரி ஒரு பாயிண்ட். நான் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஒரு அரியர் வச்சிட்டேன் டென்த்தில். ஸோ அதுக்கப்புறம் அதை எழுதுறதுக்கு நான் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு அதை வந்து கிளியர் பண்ணேன். ஸோ அந்த கிளியர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு இன்சிடெண்ட் வந்தது எனக்கு. என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய இன்சிடெண்ட் அங்கே நடந்தது. ஸோ அதில் அது ஒன்று. ஸோ என்னென்னா, நான் ஒரு லப்பர் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த லப்பர் கம்பெனியில் என்னோடய சம்பளம் வந்து 1500 ரூபா, சரிங்களா? ஸோ அந்த லப்பர் கம்பெனி வந்து ஒரு லப்பர்னால் எப்படின்னா, ஒரு மிஷினும் இன்னொரு மிஷினும் இணைக்கிற நடுவில் இருக்கிற அந்த லப்பர், அது வந்து கிட்டத்தட்ட பெரிய பெரிய லப்பருங்க. நீங்கள் நினைக்கிற சின்ன லப்பர்லேருந்து இந்த சைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 2-3 ஆள் நின்னால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய லப்பர்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அதை எப்படி மேக் பண்ணுறாங்க, இப்போ வந்து டயரை வந்து எடுக்கும்போது லேயர் லேயராக இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி லேயர் ஷீட்டு, அந்த அதுக்கு கோட்டிங், அந்த கம் ரெடி பண்ணுறது, அதனால ஜாலியாக இருந்தது. ஸோ நைட் டியூட்டிலாம் பார்ப்போம், ஏன்னா அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த ப்ராஜெக்ட் இந்த லப்பரை நீங்கள் பண்ணணும்னு ஒரு ப்ராஜெக்ட், எத்தனை எத்தனை லப்பரும் நம்ம அதிகமாக ப்ராஜெக்ட் வாங்கி வாங்கி பண்ணுறோமோ அந்தந்த லப்பருக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு. ஒரு லப்பர் பெரிய லப்பர் வந்து 8000 ரூபா வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னா, சில லப்பருக்கெலாம் வந்து 4000 ரூபா 3000 ரூபா அப்படி கொடுப்பாங்க. அதுதான் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரேட்டு இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த மணி கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து 50000 60000 ரூபா வந்து எனக்கு, அதாவது எனக்கு கிடைக்காது, என்னை கான்ட்ராக்ட், அதாவது ஒருத்தரோட நான் ஹெல்ப்பராக இருக்கேன் வச்சுக்கோங்க, அவர் தான் ஓனர். ஸோ அவருக்கு நான் ஹெல்ப்பராக இருக்கேன். ஸோ அவர் வந்து அந்த 50000 ரூபா வாங்கி எங்களுக்கு பிரித்து கொடுப்பார், எங்களுக்கு சம்பளமாக ஒரு 1500 ரூபா கொடுப்பார். ஒரு நாள் என்னாச்சு, அவர் நல்லா குடிக்கிறவர். ஸோ குடிச்சிட்டு நிறைய டைம் வரமாட்டார். எனக்கு தொழில் சொல்லிக் கொடுத்ததால நான் என்ன பண்ணேன், கண்டினியூவாக ஒரு மாதம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 10,000 சம்பாரித்தேன் அதில். அப்போது அந்த காலத்தில் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 15 இயர்ஸ் பேக் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது வந்து 10000 ரூபாலாம் பெரிய விஷயம். அப்போ பார்த்துக்குங்க, 10000 ரூபா நான் சம்பாரிச்சிருக்கேன், 10000 ரூபா சம்பாரித்து கஷ்டப்பட்டு உழைச்சி 10000 ரூபா சம்பாரிச்சிருக்கேன். ஏன்னா யாருடைய ஹெல்ப் இல்லாமல், ஏன்னா அவர் ஒரு மாதமாக வரலை, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஃபோன் வசதியெலாம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஒரு மாதமும் வரல, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஸோ நான் வந்து அவருக்கு, ஆனால் அவருக்கு ஏதோ குடிச்சிட்ருக்காரு, குடிச்சிட்டு வரமாட்டுறாரு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அடிக்கடி குடிச்சிட்டு லீவ் போடுறாரு, வரமாட்டார் ஒழுங்காக வேலைக்கு அப்படின்னு. ஸோ அதை நான் என்ன பண்ணேன், ஒரு மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த இங்கே இந்த ஷோல்டர்லாம் இங்கே வந்து காயம் இருக்கும், ஏன்னா ஒரு நீட்டாக ஒரு கொடுப்பாங்க, நடுவில் இங்கே ஒரு வீல் இருக்கும். ஸோ அந்த வீலை வந்து இப்படி ரன் பண்ணணும், அந்த ஸ்ட்ரீட்டை வந்து ஒட்டிட்டு அதை வச்சு இப்படி ரன் பண்ணி அந்த கார்னரை வந்து கொஞ்சம் அழுத்தி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணணும், இந்த யூஸ் பண்ணி கொஞ்சம் அழுத்தி இப்படி பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒர்க் இருக்கும் அது. ஸோ இந்த இடம்லாம் வந்து புண்ணாக இருக்கும், இந்த இடம்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த அழுத்தி பண்ணேன். ஸோ அந்த மாதிரி வேலையை நான் பண்ணி ஒரு 10,000 சம்பாதிச்சேன். அப்போது வந்து அவர் எனக்கு வந்து 1500 தராரு. அவர் வராரு, காசு என்றாரு, 10,000 வந்திருக்கு, ஏன்னா அவர் வேலைக்கு வரல, பட் அதுலேருந்து ஒரு 1500 எடுத்து கொடுத்தார். அப்போ தான் பகில்னு ஆயிடுச்சு, அடாப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணது, எனக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமேன்னு தோணுச்சு. ஸோ அது ஒரு ரீசன். ஸோ நான் அந்த வேலையை விட்டு நிற்கிறதுக்கு இன்னொன்று என்னென்னா, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், நேசமணின்னு ஒரு பேர், அவர் வந்து ஒரு லவ், ஒரு முறப்பொண்ணை லவ் பண்ணார், அது வீட்டு பக்கத்தில் இருக்க முறப்பொண்ணை அவர் லவ் பண்ணார். ஸோ அவர் லவ் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவரும் நானும் ஃப்ரெண்டு, அப்போது நல்லா பேசுவோம், என் பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுவார், என்னை வந்து ஜாலியாக, ரொம்ப ஜாலியான பர்சன். ஸோ ஒரு கொஞ்சம் வயசானவர், என்னை கம்பேர் பண்ணால் அவர் கொஞ்சம் வயசானவர். ஸோ அவர் கல்யாணம் வயசாகிடுச்சு. ஸோ அவர் வந்து அவர் முறப்பொண்ணை வந்து அவர் விரும்பினார், ஒன் சைடாக அதிகமாக விரும்பினார். அவங்க அந்த முறப்பொண்ணு இருக்காங்களா, அவங்க வந்து ரொம்ப ஜாலியான டைப். இவர் வந்து அப்படி இல்லைன்னா எப்படின்னா, இப்போ வந்து ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கும்ல, இவ எனக்கு மட்டும் தான், என் கூட தான் பேசணும், என்ன தான் பார்க்கணும், இவன் மற்றவங்க கூட பேசக்கூடாது, இது மாதிரி விஷயம் வந்து இவருக்கு வந்து வந்திருக்கு. அது நார்மலாக பசங்களுக்கு வரும், சில பேர்
அப்படி வரும், எனக்கு கூட நிறைய வாட்டி வந்திருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு கேரக்டர் இவர். ஸோ அவங்க வந்து அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து கலகலகலாம் பேசி எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க, பசங்க பொண்ணுங்க. அப்போல்லாம் பசங்கள்கிட்டலாம் பொண்ணுங்க பேசக்கூடாது அந்த காலத்தில், பொண்ணுங்க வந்து கொஞ்சம் தலை குனிஞ்சி போகணும் அது மாதிரிலாம் இந்த டைம் அது. ஸோ அப்போ வந்து இவ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாள், இவள் வந்து எல்லாருக்கிட்டையும் சோஷியலாக பேசுவாள், எல்லோரையும் அன்பாக பழகுவாள், அதெல்லாம் வந்து கலங்கம்படம் இல்லாமல் அப்படி பேசுவாள், பழகுவாள், ஜாலியாக இருப்பாள். ஸோ அந்த கேரக்டரை வந்து இவர் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பித்தார், இவர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணார். இல்லை நீ பேசக்கூடாது, நீ போகக்கூடாது, வரக்கூடாது. இப்போ ஒரு சர்ச்சில் இந்த சபைக்கெலாம் போகிறோம்னா, சர்ச்சுக்கு போனோம்னா அங்கே ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்னு ஒரு வரும், அவங்க கிறிஸ்மஸ்க்கு டான்ஸு பாட்டு அது ஒரு அந்த அந்த மந்த்துலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஒரு சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ்க்கு இந்த கேரலோன்ஸ்லாம் போகிறதுக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ணுவோம், அதுக்கு பாட்டுக்கு ப்ராக்டிஸ் வரணும். ஸோ அதுக்கு போவாங்க, டான்ஸு இருக்கும், ஜீசஸ் கிறிஸ்டின் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறார், நீ போகக்கூடாது, அப்படி போனாலும் இவரே பின்னாடி போய் வாட்ச் பண்ணுறது, எங்கே போகிறா என்ன பண்ணுறதா பார்க்குறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஃபைட் வந்துடுச்சு. ஸோ ஃபைட்டு வரும்போது இல்லை நீ வேணா நான் வேணாம் அந்த சும்மா சண்டை போடுவோம்ல, அது மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் இவ பேசாமல் இருந்துட்டா அவர்கிட்ட. அவன் என்னதான் அவர் வந்து போய் போய் நான் என்கிட்ட பேசி பேசி சொன்னாலும் நான் பேச மாட்டேன்னு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டான். ஸோ அவாய்ட் பண்ண ட்ரை பண்ண உடனே அவருக்கு ரொம்ப மனம் வருத்தம் போல். ஸோ இந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன், இவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். ஸோ நான் தான் இவர் கூடவே இருப்பேன் எப்பவும், ஏன்னா கூட வேலை செய்கிறவர் கூடனா இன்னொரு பர்சன் கூட அவர் இருப்பார் ஹெல்ப்பராக, நான் இன்னொரு பர்சன் கூட ஹெல்ப்பராக இருக்கேன். அதுமாதிரி ஒவ்வொரு இதுவாக இருப்பாங்க, ஒரு டீம் டீமாக இருப்பாங்க. ஸோ வேறு டீமு இருந்தாலும் நாங்கள் சாப்பிடும்போது ஒன்றாயிடுவோம். ஏன்னா ஒரு எங்கள் அம்மா வந்து அழகாக குழம்புலாம் சூப்பராக செஞ்சுவாங்க. ஸோ குழம்புலாம் செஞ்சு கொடுத்துட்டு சரி என்னை வந்து கட்டி கொடுப்பாங்க, நான் எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம் உட்காருவோம் பாருங்கள். அவர் வருவார், வந்துட்டு என் குழம்பு எல்லாத்தையும் ஊற்றி காலி பண்ணுவார். அப்போ எனக்கு குழம்பே இருக்காது. இதேமாரி மூணு நாலு வாட்டி ஆச்சு எனக்கு ரொம்ப டென், ஏன்னா எங்கள் அம்மா குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குழம்பு சாப்பிட்லான்னு நான் கொண்டு ஆசையாக வந்து ஓப்பன் பண்ணால் வந்துடுவார் கோபி, அப்படி வந்து உட்காந்துருவார். உட்காந்துட்டு என் குழம்பு எல்லாத்தையும் ஊற்றி காலி பண்ணி சாப்பிட்ருவார் அவர். அப்புறம் எனக்கு அதனால் இவர் எப்படியாவது கழட்டி விடணும், கழட்டி விட்டால் தான் நம்மளுக்கு எங்கள் அம்மா குழம்பு கிடைக்கும் சொல்லிட்டு அப்போலேருந்து அவரை கொஞ்சம் கேப் விட்டேன். ஸோ அவர்கிட்ட பேசுறது அவரை தூரமாக போயிட்டேன். ஸோ அந்த கேப்பில் அவருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க அந்த டைமில், அது வந்து அவங்க கொஞ்சம் பெரியவங்க அவங்க ஈக்குவல். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவர் அவங்க கூட பேச பழக ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்படி போகுது லைனு. ஸோ நான் இப்படி ஒரு லைன் வந்துட்டேன், எதுக்கெல்லாம் எல்லாம் அந்த குழம்புக்காக வந்துட்டேன் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது இவருக்கு யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல, நீ வந்து நான் வந்து அந்த பொண்ணு பேசலைன்னா சூசைட் பண்ணிக்கலாம், சூசைட் பண்ணுற மாதிரி மிரட்டலாம், மிரட்டான் பேசுவா, ஏன்னா அந்த பேசில் அவள் பேசவே மாட்டா. ஏன்னா ஒன் சைடு இவருக்கு வந்து கல்யாணம் வயசாகிடுச்சு, ரொம்ப அந்த பொண்ணு மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கார், அந்தளவுக்கு பைத்தியமாக இருந்தவர் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் பண்ணக்கூடாது அப்படின்னு பொண்ணதால் அந்த பொண்ணு வந்து இது வந்து அவளால் தாங்கிக்க முடியல. ஏன்னா இவ்வளோ நாள் அவள் ஜாலியாக சோஷியலாக எல்லாருக்கிட்டையும் பழகிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு ஒரு ஸ்டாப் பண்ணவுடனே அவளால் அது ஜீர்ணிச்சிக்க முடியல, அது அவளால் அப்படி இருக்கவும் முடியல அவளால், அதான் பிரச்சனையே. ஸோ ஆனால் இவர் வந்து அதுதான் கேட்குறாரு, இவர் வந்து அதுதான் எனக்கு வேணுன்றாரு. இது இதனால் இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் மனசு உடஞ்சி போயிருந்தவர் இவர். சூசைட் பண்ண போகிறேன்னு சொல்லி நம்ம அவளைக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து கொண்டு போயிருக்கார். இது வந்து காலையில் நடக்குது, காலையில் ஒரு 8:00 அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்க ஒரு இதை ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போனால் மக்கள் கூட்டம்லாம் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டில். இவர் போய் இது மாதிரி நீ பேசு, என்கிட்ட பேசலைன்னா நான் இதை குடிச்சிருவேன், பூச்சி மருந்து வந்து நான் குடிச்சிருவேன், நீ என்கிட்ட பேசு பேசு அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்கில அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி அது வந்து பெரிய மேட்ரு இல்லைங்க, அவள் சொந்தக்கார பொண்ணு தாங்க, எப்படி இருந்தாலும் அவளுக்கு அவருக்கு தான் அப்படி ஆயிடுச்சு, அந்தளவுக்கு தான் இருக்குது, பேசிகிட்ருக்காங்க அவங்க வீட்டிலலாம். ஸோ எப்படி இருந்தாலும் கிடச்சிருக்கும், அவங்க தான் மனிமையாக இருப்பாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்து இல்லை நான் இவர் வந்து ஒரு மன்னிப்பாவது கேட்டிருக்கலாம், இல்லை நாங்கள் கூட என் கூட நல்லா பேசுவாங்க, நான் கூட பேசி மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கூட நான் அவங்க கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுருக்கலாம் வச்சுக்கோங்க. அது சிம்பிளாக முடிய வேண்டிய விஷயம், இந்த அளவுக்கு போயிடுச்சு, எனக்கு தெரியாது இதெல்லாம் நடக்கிறதே தெரியாது.
ஸோ வந்து அவர் வந்து அப்ரோச் பண்ணுற பஸ் ஸ்டாண்டில் போய் இதை குடிமா, இது இதை நான் குடிச்சிட போகிறேன், நீ பேசலாம் நான் குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவ அப்பவும் வந்து பேசலை போல். அப்படின்னா வந்துட்டு முடக்கு 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 குடிச்சிட்டுருக்கிறார். அந்த கோபத்து அந்த அந்த ஆத்திரத்தில் அந்த இதுவில் குடிச்சிட்டு அதை வந்து நான் குடிச்சிருவேன்னு நிரூபிச்சிட்டாரு வச்சுக்கோங்க. அப்போ நான் மட்டும் குடிச்சு சாகணுமா, நீயும் சாவு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது நான் மட்டும் குடிச்சு சாகணுமா, நீயும் சாவு சொல்லிட்டு இவர் பண்ண தப்புக்கு அந்த பொண்ணை போய் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. வாயில் ஊற்ற ட்ரை பண்ணும் போது மக்கள் அங்கே இருந்த மக்களை தடுத்துட்டாங்க. தடுத்த உடனே இவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்த்தாச்சு. ஸோ சேர்த்தவர் சேர்த்துட்டு போகிறது நியூஸ் வருது, இந்த மாதிரி இப்படி வந்து சூசைட் ட்ரை பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாலாம் போய் பார்த்தாங்க. பையனுக்கு ஒன்றும் இல்லை, பொழச்சிட்டாரு அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு நான் எனக்கு வந்து அந்த கோபம் இருக்குது. ஏன் இதுமாரிலாம் கோழைங்க தான் இது மாதிரி பண்ணுவாங்க, இவர் ஏன் அப்படி பண்ணார், அதனால் ஒரு சின்ன கோபம் வந்ததால் நான் உடனே போய் பார்க்கல. சரி சரியாயிட்டாரு, எங்கள் அப்பா போய் பார்த்துட்டு வந்தார் பேசினார்லாம் சொன்னார். ஸோ ஓகே சரியாயிட்டாரு, வந்து வீட்டுக்கு வந்தோடனே நம்ம பேசிக்கலாம், அப்புறம் போய் பேசலாம் சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஈவினிங் டைமில் வந்து அதே நாள் நடக்குது பாருங்கள், ஈவினிங் டைம் இது மாதிரி இறந்துட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. எப்படிங்க இறந்துட்டார் அப்படின்னா, அவர் அந்த அந்த பூச்சி மருந்தை வந்து சாப்பிட்டு வயிறுலாம் புண்ணாயிடுச்சு, குடல்லாம் அப்படியே வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். வெந்து அவர் வந்து இருந்த அந்த அந்த வயிற்றில் இருந்த வெந்திருந்த அந்த வயிற்றில் அவங்க அப்பா வந்து என்ன வாங்கி கொடுத்துருக்காருன்னா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. பெப்சியோ கோக்கோ ஏதோ ஒரு விஷயம் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் கேட்டிருக்காராம் எனக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நினைக்கிறேன். ஆனால் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி புண்ணாக இருக்கிற வயிற்றில் எரிஞ்சு வயிறெல்லாம் ரொம்ப நொந்து போன அந்த டைமில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல். இவர் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு, இவரும் குடிச்சிருக்காரு. குடித்த உடனே வந்து அது ரியாக்ட் ஆகி ஃபிக்ஸ் மாதிரி வந்து அவர் இறந்துட்டார். அவ்வளோதாங்க, அவர் சாப்டர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் அந்த அந்த உலகம் உலகம் குடும்பம் எல்லாம் சுத்து புத்தும் எல்லோரும் அந்த பொண்ணு மேலே பாய ஆரம்பிச்சிட்டாங்க. நீ உன்னால் தான் அந்த டெத் அன்னைக்கு அந்த பொண்ணு மேலே எத்தனை அந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது, அவரை டெத் அன்னைக்கு அழுதுட்டுருக்கா. அவளை இன்னும் டார்கெட் பண்ணி அவளை ரொம்ப சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ இது ஒரு நார்மலான விஷயந்தான், இது பேசாமல் இருக்கிறது கொள்வது. என் ஒய்ஃப் கூட சண்டை போட்டால் பேச மாட்டான், ஒரு நாள் பேச மாட்டா, ரெண்டு நாள் பேச மாட்டா, அதுக்கப்புறம் பேசி தான் ஆகணும்னு பேசுவாள். ஸோ அது மாதிரி நடக்குது இல்லை. ஸோ இதெல்லாம் இதுக்காக சூசைடுக்கு சைடுலாம் போயிட்டு, ஸோ இந்த பொண்ணு ரொம்ப பாவங்க, ரொம்ப எல்லோரும் அவளை ரொம்ப அடிக்காத குறையாக அவளை வந்து வார்த்தையால் அடிச்சிட்டாங்க. அடித்து அவ கிட்டத்தட்ட அவர் மென்டல் மாதிரி அப்படி கொண்டு போயிட்டான், அந்த மனநிலம் கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப நான் தான் தான் குற்ற உணவு, நான் தான் என்னால் தான் அவளுக்கும் புரியுதா உங்களுக்கு, அவளுக்கும் குற்ற உணவு வந்து பார்த்துங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு கேர்ள் இன்னும் இருக்காங்க இங்கே. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மீண்டு வந்துட்டாங்க, மீண்டு வந்துட்டு அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்குது. சொல்கிறேன் நான் இது மாதிரி விஷயம்லாம் வந்து லைஃப்பில் வந்து இப்போலாம் என் லைஃப்பில் இப்படிலாம் பார்த்துருக்கேன், இப்படிலாம் நடந்துருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் நான் இது சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி எப்படி பிடிச்சிருக்கா, எனக்கு இப்போ பாருங்கள் இப்போ கூட அவர் இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. நல்ல பர்சன், செம்ம டைம் பாஸும், அவர் கூட இருந்தால் கலகலன்னு பேசுவார். பட் ஆனால் இதுமாதிரி சூசைட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவர் வந்து கிறிஸ்டியன், அவரெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா சூசைட் பண்ணுறவங்க வந்து நரகத்துக்கு போவாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஏன்னா தான் முடிவு தான் எடுக்கக்கூடாது, ஆண்டவர் அந்தந்த நாள் அவர் தான் கடவுள் தான் வந்து நம்முடைய முடிவை அவர் தான் நியமிச்சிருக்காரு. ஸோ அந்த நாட்களில் அவர் எடுத்துடுவார், நம்மளே நம்ம எடுக்கக்கூடாது அது அவர். ஆனால் அவர் பண்ணிட்டார். ஸோ எனக்கு இதான் மன வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த வருத்தத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இதை பற்றி நான் யார்கிட்டயும் பேசுனதில்லை. ஸோ அவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டு என்னென்னா அப்பப்போ கேட்பார், அது என்கிட்ட பாட சொல்லுவார். ஸோ அந்த பாட்டு நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய், காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் மார்கின்றாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய், மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்,
பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மறிக்கிறாய், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாலே எங்கே இன்றே மரணத்தை வென்றிடுவாய், நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் என்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய், காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, இந்த பாடலை அவர் என்கிட்டயே நிறைய வாட்டி நான் நல்லா பாடுறேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து கேட்டிருக்காரு, நீ பாடு நீ பாடு நான் கேட்கணும்னு. எது வேலை செய்கிற இடத்துல இப்படி கேட்டவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கார். அதுதான் யார் எப்போ என்ன முடிவு எடுப்பாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. யாரை பற்றியும் நம்மளை புரிஞ்சிக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் சூசைட் பண்ணதை அவாய்ட் பண்ணுங்கள். சூசைட்லாம் வந்து இன்னொரு ஒரு நண்பர் கூட இன்னும் நான் பேசிகிட்டே இருப்பேன், பேசினா நிறைய விஷயம் இருக்குது. சூசைட் பற்றி சொல்கிறதுக்காக இன்னொன்று சொல்கிறேன். இன்னொரு சூசைட் நடந்தது, என்னோடய ஃப்ரெண்டோடைய தம்பி, லவ் மேட்ரு தான். காலேஜில் ஏதோ பொண்ணு லவ் பண்ணானா, அந்த பொண்ணு வந்து உன்னை கடைசியாக லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு உன்னை பிடிக்கல, உன் முகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டுச்சு போல். ஸோ முகம் சரியில்லை, ஏன்னா முகத்தில் அந்த பருவத்தில் ஒரு பிம்பிள் வரும்ல, நிறைய பேருக்கு அதிகமாக பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக வரும், சில பருவத்தில் வரும். எனக்கும் நிறைய சில பருவத்தில் வந்து பிம்பிள் அதிகமாக இருந்தது, நான் அதை கிளி 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 விட்டுன்னு கிடப்பேன். ஸோ அதேமாதிரி எல்லோரும் அந்த டீனேஜ் டைமில் அப்படி வரும். அப்படி வந்ததை அது ஒரு காரணமாக கொண்டு அந்த பொண்ணு போயிட்டா. ஸோ இந்த இதனால தான் எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணால், ஒரு வாட்டி அதான் மறிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நான் நல்லா இல்லையா அப்படின்னு வழியில் பார்த்து கேட்டான். உனக்கு என்னப்பா நல்லா தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு அவ்வளோதான் அதை சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கான், குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு அப்புறம் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கான், தற்கொலை பண்ணிட்டான். விஷத்தை குடிச்சிட்டான் நினைக்கிறேன், மறந்துட்டேன். விஷத்தை குடிச்சிட்டானா இல்லை சூசைட் தூக்க மாட்டேங்கிறானா, அது மாதிரி ஒன்றுமே இல்லைங்க, ஒரு விஷயமே இல்லை. இந்த ஆனால் அந்த குடி இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த பையனை வந்து அந்தளவுக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ குடி அந்தளவுக்கு கொண்டு போகுது. இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர் தான், ஒரு அப்பா கூட குடியால் தான் இருந்தார். வீட்டில் வந்து சில கொடுமைகள் நடக்கும், அது கொடுமை. சில பேர் இப்போலாம் வந்து அது சகஜமாயிடுச்சு. முன்ன சில அந்த காலத்தில் இருக்கவங்க இப்போ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஒரு மனசுக்குள்ளேயே சில விஷயம் போட்டு 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 புழுங்குவாங்களே, அது மாதிரி புழுங்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு நாள் வெடிக்கும், வெடிக்கணும்னு வெடிக்கும். அது எப்படி வெடிக்கணும், சரகெல்லாம் போட்டால் வெடிச்சிடும், அது மாதிரி வெடிக்கும். ஸோ அவர் வந்து டெய்லியும் குடிப்பார், அவங்க வீட்டில் பிரச்சனை வரும். அதனால் அவருக்கு ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகி கால் அடிபட்டு அந்த காலை ஆறி மறுபடியும் குடிக்கிறதால மறுபடியும் அது வந்து ப்ராப்ளம் ஆகிட்டே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு அவர் கால் வலியில் அவதிப்பட்டார். ஆனால் குடியும் அவரால் விட முடியல. இந்த குடி வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி, ஸோ இதனால் திட்டு மனக்கவலை கஷ்டம்லாம் வந்து அடா போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் இஷ்டத்துக்கு எல்லாரையும் திட்டிட்டு அவர் வந்து தூக்குமாட்டே இறந்துட்டார். ஆனால் அன்றைக்கி குடிச்சிருந்தார். ஸோ குடி வந்து அவங்க மைண்டை வந்து அப்படியே கொண்டு போய் சூசைட் கொண்டு போய் விட்டுருது. ஸோ குடியை தயவு செய்து நிறுத்துங்க. ஆனால் குடினோடனே இன்னொன்று விஷயம் வந்து என்னோடய சொந்தக்காரர் ஒருத்தருக்காரு, அவர் குடிச்சிட்டே இருப்பார், டெய்லியும் குடிப்பார். நான் வந்து அவருடைய நான் கேட்டேன், இது மாதிரி டெய்லியும் குடிக்கிறீங்களே, உங்களுக்கு உடம்பு இதாகாதா, இந்த குடியை விட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி, இது தப்பு தானே அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த குடியை விட்டேனா நான் வேறு பழக்கத்துக்கு அடிமையிடுவேன், அதனால் நான் இந்த குடியை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குடியை விட்டுரும்பா, குடியை விட்டேனா நான் வேறு பழக்கத்தை அடிமையிட்டேனா, ஏதோ ஒரு பழக்கத்தில் நான் அடிமையாக இருக்கணும் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இதை விட்டுட்டேனா நான் அதுக்கு அடிமையிடுவேன், அதனால் நான் இதே நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இது மாதிரியும் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. ஆனால் அதனால் அவருக்கு வந்து உடல் பாதிக்கப்பட்டு அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குடிக்கூடாது சொல்லி இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்துட்டுருக்காங்க. ஆனால் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் அவரை காப்பாற்றது கஷ்டம். இது ஒரு டைப்பாக இருக்காங்களா. இன்னொரு ஒருத்தர் என் பெரியப்பா, அவர் நல்லா குடி குடிச்சிட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப், அவர் நல்லா குடிச்சு ஒரு நாள் நாச்சு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டாங்க. எல்லாமே
எல்லாமே காலின்ட்டாங்க. ஓரளவுக்கு காலி இருக்குது, உயிர் மட்டும் இருக்குது, உயிர் மட்டும் இருக்குது, காப்பாற்றிடலாம். ஸோ இப்போ வந்து குடிக்காமல் இருந்தால் காப்பாற்றுற அளவுக்கு, ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி குடித்தானா காலி. அது மாதிரி அது மாதிரி கேஸ் வந்து சொல்லி உடனே சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரு நாள் இருந்தார், அதுக்கப்புறம் குடித்தார், காலி ஆகிட்டார், அதுக்கப்புறம் அதை அடக்கம் பண்ணியாச்சு. இது மாதிரி குடியாலாம் நிறைய பேர் போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ குடியை நிறுத்துங்க, நிறுத்த முடியாது தான். ஸோ குடியை நிறுத்துக்க என்ன பண்ணணும், எப்படிலாம் நிறுத்தணும், யாருக்குமே யாராவது நிறுத்தியிருப்பாங்களா, அவங்கக்கிட்ட கேளுங்க, நீ எப்படி நிறுத்தின, எப்படி இது பண்ணு, அது மாதிரிலாம் நடக்கும் குடிச்சிட்டு இருக்கவங்க. ஸோ காய்ஸ் போதும், நிறைய பேசிட்டேன். ஸோ நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.